இப்படிக்கு உலகம். வியன்னா தாக்குதலுடன் தொடர்புடையதாக ஸ்விஸில் இருவர் கைது, புலனாய்வு அதிகாரிகள் வெளியிட்ட முக்கிய தகவல். இதுதான் என் மகன் என்று ஒரு பெண்ணை காட்டிய ஜோ பைடன், அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கும் ஒருவரின் தடுமாற்றம். ஆப்பிரிக்க அதிபர் தேர்தலில் 900,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இவர்தான் ஜெயிப்பார், பிரபல சோதிடர் கணிப்பு. பிரித்தானிய மக்களே, எச்சரிக்கையாய் இருங்கள். பிரான்ஸ் ஆஸ்திரியா சம்பவத்தை தொடர்ந்து அரசு முக்கிய நடவடிக்கை. கடும் போட்டியில் ஜோ பைடன், டிரம்ப். தற்போது முடிவுகள் வெளியான மாகாணங்கள் இவைதான். இப்படிக்கு உலகம். ஐரோப்பா நாடான ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் சுவிட்சர்லாந்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சூரிச்சல் வைத்து 18 மற்றும் 24 வயதுடைய இரண்டு சுவிஸ் நபர்களை போலீசார் செவ்வாய்க்கிழமை கைது செய்துள்ளனர். அதே சமயம் வியன்னாவில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு சுவிட்சர்லாந்தில் தொடர்பு இருக்கின்றதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக சுவிட்சர்லாந்தின் மத்திய புலனாய்வு சேவை தெரிவித்துள்ளது. வியன்னாவில் நடந்த தாக்குதல் குறித்து மத்திய போலீஸ் மற்றும் மத்திய புலனாய்வு சேவை தற்போது ஆஸ்திரிய அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு சுவிட்சர்லாந்துடன் தொடர்பு இருக்கின்றதா என்பது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர் என்று FIS செய்தி தொடர்பாளர் இசபெல் கிராபர் கூறினார். திங்களன்று தொடர்ச்சியான துப்பாக்கி சூடு தாக்குதல்கள் வியன்னா நகரத்தை உலுக்கியது. இந்த சம்பவம் தீவிரவாத தாக்கல் என்று ஆஸ்திரிய அதிபர் செபஸ்டியன் குருஸ் கூறினார். இத்தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் IS குழுவின் ஆதரவாளர் என்று ஆஸ்திரிய உள்துறை அமைச்சர் கால்ட் நெஹ்மர் தெரிவித்தார். அதே சமயம் IS-க்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையில் இணைந்து செயல்படும் ஆஸ்திரியாவுக்கு பதிலடி கொடுக்கும் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஜிகாதி குழுக்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அடுத்த அமெரிக்க அதிபராகும் வாய்ப்புள்ள ஜோ பைடன் பேசும்போது தடுமாறுவதுண்டு. அது முதுமை காரணமாக இருக்கலாம் என்றாலும் சில நேரங்களில் அவர் செய்யும் சுதப்பல்களை அழகாக வீடியோவாக எடுத்து ஊடகங்கள் வெளியிட்டு விடுவதுண்டு. அப்படி நேற்று ஜோ பைடன் செய்த ஒரு சுதப்பல் வீடியோ வெளியாகியுள்ளது. இவர்தான் எனது மகன் பியோ பைடன் என்று கூறி ஒரு பெண்ணை தன் ஆதரவாளர்களுக்கு அறிமுகம் செய்தார் ஜோ. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், ஜோவின் மகள் பியோ பைடன் 2015 இறந்து போய்விட்டார். ஒருவேளை இவர்தான் பியோ பைடனின் மகள் என்று சொல்வதற்கு பதிலாக பியோ பைடன் என்று மாற்றி சொல்லிவிட்டாரா என்று பார்த்தால், அந்த பெண் பியோ பைடனின் மகளும் இல்லை. அவ்வாறு இல்லை, இது என் பேத்தி நட்டாலின் என்றார். ஆனால் அது நட்டாலியும் இல்லை, அது ஜோவின் இன்னொரு மகனான ஹண்டரின் மகள் ஃபினேகன். கடைசியாக ஒரு வழியாக பொறுங்கள், தப்பான ஆளை காட்டிவிட்டேன், இதுதான் நட்டாலின், என் மகன் பியோ பைடனின் மகள் என்றார் ஜோ. இதேபோல் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் பலமுறை உளறி கொட்டினார் ஜோ. பேத்தியை இவர்தான் என்னுடைய மகன் என தவறாக அடையாளம் காட்டும் இவர் இன்னும் சில மணி நேரத்தில் உங்கள் அதிபராகலாம் என கிண்டல் செய்துள்ளது டெய்லி மெயில் பத்திரிகை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பது குறித்து இந்தியாவை சேர்ந்த பிரபல சோதிடர் கணித்திருக்கும் தகவல் இப்போது அதிகளவில் பகிரப்பட்டு வருகின்றது. அமெரிக்காவின் அடுத்த அதிபருக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகின்றது. இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோ பைடன் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இதுவரை 8 கோடிக்கும் மேற்பட்டோர் முன்கூட்டியே வாக்களித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பது குறித்து உலக அளவில் பெரும் விவாதங்களுக்கு பல கோடி ரூபாய் அளவில் சூதாட்டங்களும் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் அதிகபட்சமாக 900,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெறுவார் என்று இந்தியாவின் பிரபல சோதிடரான சங்கர் சரண் திரிபாதி கணித்துள்ளார். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சங்கர் சரண் திரிபாதி அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஜாதகத்தை ஆய்வு செய்து அனைத்து கிரகங்களும் டிரம்ப்புக்கு சாதகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். டிரம்ப் மீண்டும் வெற்றி பெற்றாலும் அவர் வாக்குகளில் மோசடி செய்து தான் வெற்றி பெறுவார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாவார் என்றும் ஜோதிடர் தெரிவித்துள்ளார்.
பீகார் முன்னாள் முதல் மந்திரி லாலு பிரசாந்தின் சோதிட ஆலோசகராக இருந்த சங்கர் சரண் திரிபாதி ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் செய்தி தொடர்பாளராகவும் இருந்தவர் என்பது நினைவு கூறத்தக்கது. பிரான்ஸ் மற்றும் வியன்னாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை தொடர்ந்து பிரித்தானியாவின் தாக்குதல்களுக்கு வாய்ப்புள்ளது என்பதால் பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலை கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சர் பிரித்தி பட்டேல் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரித்துள்ளார். அவரின் எச்சரிக்கை நிலை என்பது தாக்குதலுக்கான அதிக வாய்ப்பு என்று பொருள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பா நாடான ஆஸ்திரியாவில் நேற்று பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக 4 பேர் உயிரிழந்துள்ளனர், பலர் படுகாயமடைந்துள்ளனர். இதற்கு முன்பு பிரான்சில் தீவிரவாதி ஒருவர் ஆசிரியர் ஒருவரின் தலையை துண்டாக வெட்டி கொலை செய்தான். அது மட்டுமின்றி பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரனுக்கு தீவிரவாத அமைப்பு வெளிப்படையாகவே மிரட்டல் விடுத்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் பிரித்தானியாவில் உள்துறை அமைச்சர் பிரித்தி பட்டேல் பிரித்தானியாவில் தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளது என்பதால் பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலை கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இந்த மாற்றம் அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டதல்ல, இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தொடர்ந்தும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் சந்தேகத்திற்கிடமான எந்தவொரு செயலையும் செய்யும் நபர்களை கண்டால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெஸ்ட்மினிஸ்டர்ஸ் மற்றும் லண்டன் பிரிட்ஜ் தாக்குதல்கள் போன்ற தொடர்ச்சியான ஆபத்தான தாக்குதல்கள் காரணமாக பிரித்தானியா முதன்மையாக கடுமையான எச்சரிக்கையில் இருந்தது. இதையடுத்து தற்போது இது 2வது மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலை என்று கூறப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் டிரம்ப் மற்றும் ஜோ பைடன் ஆகியோர் பெற்ற வாக்குகள் குறித்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜனாதிபதி வேட்பாளர்களின் நேரடி போட்டியிலிருந்து டிரம்ப் மற்றும் ஜோ பைடன் ஆகியோர் பெற்ற வாக்குகளை மற்றும் பிரதிநிதிகளின் ஆதரவு குறித்து தகவல்கள் வெளியான வண்ணம் உள்ளன. அமெரிக்க பாராளுமன்றத்தின் மொத்தம் உள்ள 538 பிரதிநிதிகளின் அதிபரை தேர்ந்தெடுக்க 270 பிரதிநிதிகளின் ஆதரவு தேவை. இன்று காலை 11:30 மணி வரையான நிலவரப்படி ஜோ பைடன் 223 வாக்குகளும் டிரம்ப் 212 வாக்குகளும் பெற்றிருந்தனர். ஆனால் பிரதிநிதிகள் அதிகமுள்ள முக்கியமான மாநிலங்களில் டிரம்ப் முன்னிலை பெற்றிருந்தார். காலை நிலவரப்படி டிரம்ப் வெற்றி பெற்ற மாநிலங்கள் நெப்ராஸ்கா, இண்டியானா, நெட்கோ, கரோலினா, உட்டா. ஜோ பைடன் வெற்றி பெற்ற மாநிலங்களாக கொலோராடோ, கொலம்பியா, கனெடிக்கட், டெலர்வர், இன்லியாசா, மெரிலேண்டன் ஆகியவன என குறிப்பிட. காலை நிலவரப்படி டிரம்ப் வெற்றி பெற்ற மாநிலங்கள் அலெக்சா, ஆர்கான்சாஸ், கான்சாஸ், கென்டக்கி, லூயிசியானா, மிசிசிப்பி, நெப்ராஸ்கா, வடக்கு டகோட்டா, ஒல்கஹாமா, தெற்கு டகோட்டா, டென்சினி, மேற்கு விர்ஜியானா, வியோமிங், இண்டியானா, தெற்கு கரோலினா, உட்டா. ஜோ பைடன் வெற்றி பெற்ற மாநிலங்கள் கொலராடோ, கொலம்பியா, கான்டிகட், டெலாவர், இல்லினாய்ஸ், மேரிலண்ட்ஸ், நியூ ஹாம்ஹாஸ், நியூ ஜெர்சி, நியூ மெக்சிகோ, நியூயோர்க், ரோட் தீவு, வெட்மாண்ட், விர்ஜியானா, வாஷிங்டன், ஒக்ரான், ஒரேகான், கலிபோர்னியா. டெக்சாஸ் மாநிலத்தில் இரு வேட்பாளர்களுக்கும் இடையே சிறிய அளவிலேயே வித்தியாசம் இருந்தது. இரு கட்சிகளும் மாற்றி மாற்றி வாக்களிக்கும் மக்கள் அதிகம் கொண்ட மாநிலங்களில் இரு வேட்பாளர்களுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்த மாநிலங்கள் தேர்தல் முடிவின் போக்கை மாற்றும் என கருதப்படுகின்றது. குறிப்பாக புளோரிடா, வட கரோலினா, ஜார்ஜியா, டெக்சாஸ் மற்றும் அரிசோனா ஆகிய மாநிலங்களில் தேர்தல் முடிவு இரு போட்டியாளர்களுக்கு முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிக்கே உலகம்.